திரையுலகில் இசையமைப்பாளர் தேவா சம்பத் தன்னார் பெயருக்கு எதிர்மறையான வர்ஜை. சிம்பு, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வி டி வி கணேஷ் போன்ற கெட்ட சகவாசத்தினால் தன்னுடைய கேரியரை வீணடித்துக் கொண்ட வர்ஜை. ஆதித்தை போன்று தான் நடிக்கும் படத்தின் ப்ரமோஷனுக்கு வராமல் தயாரிப்பாளர்களை புலம்ப வைத்தவர். அதனாலேயே ஜெய்யை வைத்து படம் எடுக்க எந்த ஒரு தயாரிப்பாளரும் முன்வரவில்லை. எனவே படம் இல்லாமல் சும்மா இருக்கின்றார். இது ஒரு பக்கம் இருக்க, ஜெய் பற்றி இன்னொரு குற்றச்சாட்டம் திரையுலகில் சொல்லப்படுகிறது. கதாநாயகி உடனான காம்பினேஷன் காட்சிகள் படமாக்கப்படும் போது மட்டும் சரியான நேரத்திற்கு படப்பிடிப்புக்கு வந்து விடுகிறார் ரம்ஜெய். தன்னுடைய வேலை முடிந்த பிறகும் கூட கதாநாயகியின் வேலை முடிகின்ற வரை அங்கேயே காத்திருக்கும் ஜெய் படப்பிடிப்பு முடிந்ததும் கதாநாயகியை தன்னுடைய காரில் அழைத்து சென்று அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் டிராப் பண்ணுகிறாரா. அது மட்டுமின்றி அவர்களை அழைத்து கொண்டு ஷாப்பிங் செல்வது, நடிகைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கின்றாரா. இவை எல்லாவற்றையும் விட தரையிலோக்கலாக இன்னொரு காரியமும் செய்து வருகின்றார். தன்னுடன் நடிக்கும் நடிகைகளை ஏர்போர்ட்டில் டிராப் பண்ணும் வேலையும் கூசாமல் செய்கின்றார் ரம்ஜெய். ஹைதராபாத்தில் கூடியிருக்கும் அஞ்சலி சென்னை வந்தாலும், கேத்ரினா தெரேசா சென்னைக்கு வந்தாலும், சுரபி டெல்லியிலிருந்து வந்தாலும் அவர்களை ஏர்போர்ட்டில் இருந்து பிக்கப் பண்ணுவதும், படப்பிடிப்பு முடிந்து ஊருக்கு போகும் போது டிராப் பண்ணுவதும் ஜெய்தானா.